நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதே மாதிரி தான் கனவுல வந்துட்டு இருப்பியா? இப்படி வந்தா என்னால எழுந்திருக்க முடியுமா? இங்க பாருங்க வினய், என்னோட வாழ்க்கையை நீங்க ஒரு அழகான கனவா மாத்திருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன சொல்றீங்க? நீ உண்மையாவே வந்துட்டியா? வேற என்ன பண்றது? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே என்னால அங்க இருக்க முடியல, அத கிளம்பி வந்துட்டேன். இப்ப உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு வினய்? அதான் நீயே வந்துட்டல்ல, இப்ப எவ்வளவு பரவாயில்ல. ஜீவிதா, தப்பா நினைச்சுக்காத, நீ மாலதிய விட்டு இங்க தனியா வந்திருக்க கூடாது. இல்ல வினய், மாலதி கூட விஸ்வா இருக்கால கவனிச்சுக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம், அப்ப விஸ்வா ரிஷிகேஷ்ல இருந்து கூட வரலையா? இல்ல, அது வந்து என்னன்னா விஸ்வாவும் என் கூட வரேன்னு சொன்னா, ஆனா தாமுதா நான் உங்களை விட்டுட்டு வரேங்கான்னு சொன்னா, அதான் அவனை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல விடு, இப்பதான் மாலதியும் விஸ்வாவும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுப்பாங்க. பாத்தீங்களா அக்கா, ஜீவிதா திரும்ப வந்துட்டாளாம். இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல? நம்ம வினய் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான். நீங்களே பாருங்க, இப்ப ஜீவிதா வந்ததுக்கு அப்புறம் நம்ம வினயோட ஜுரம் ஜலதோஷம் எல்லாமே பறந்து போயிடும். அப்படிதானக்கா? உண்மைதா காஞ்சனா. விஸ்வா ஜீவிதா கூட வந்திருந்தா நாங்க இன்னும் சந்தோஷப்பட்டிருப்போம். ஆனா அவன் கூட வராம நம்ம எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். நம்ம யார பத்தி அவனுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எப்பவும் அவனோட பிடிவாதம் தான் ஜெயிக்குது. அவன் அவனோட அண்ணி மேல எவ்வளவு அக்கறையா இருக்கான்னு இது மூலமா அவன் நிரூபிச்சிட்டான். அவங்க அண்ணி மேல அவனுக்கு அக்கறை இருந்தா இப்படி ஒரு சின்ன பையன் கூட அவன் அனுப்பி வச்சிருப்பானா? ஜீவிதாதான் விஸ்வாவை பத்தி என்ன நினைச்சிருப்பா? காதல் பூதம் அவனை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்க. பெரியம்மா, இதுல விஸ்வா மேல எந்த தப்பும் இல்ல. விஸ்வா என் கூட வரேன்னு சொன்னா, ஆனா தாமுதா நான் உங்களுக்கு துணையா வரேங்கான்னு சொல்லி என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அப்ப தப்பு உன்னோடது ஜீவிதா. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு நல்லா தெரியும். சோ நீ தாமு கூட வந்திருக்க கூடாது, விஸ்வாவை தான் உன் கூட கூட்டிட்டு வந்திருக்கணும். ஆனா நீ அப்படி பண்ணல. அப்ப நீ வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணியா? இங்க பாருங்க, இதுல ஜீவிதா தப்பு எதுவும் இல்ல. விஸ்வா ரிஷிகேஷ்லயே தங்கி இருக்கிறது மாலதியை பாத்துக்கிறதுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம மாலதியோட கேன்சர் சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி ஜீவிதாவுக்கும் விஸ்வாவுக்கும் தான் தெரியும். அதனால ஜீவிதா நம்ம வீட்டுல இருக்கும்போது விஸ்வா அங்க இருக்கிறது தான் சரி. அத இங்க பாருங்க, மாலதி மேல நமக்கும் நிறைய அக்கறை இருக்கு, ஏன்னா அவ இந்த வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் நான் தான் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிருக்கேன். ஒருவேளை நான் வேணா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இவ பண்ணிருக்க மாட்டேன். இன்னும் உண்மையை சொல்லணும்னா அவங்க ரெண்டு பேரையும் எதிர்க்கிறது இவ மட்டும்தான். விஸ்வா தான் எப்பவும் இந்த மாதிரி பண்ணுவான், பதில மாத்தி மாத்தி சொல்றத. நீ எப்பத்துல இருந்து இதை கத்துக்கிட்ட வினய்? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? இல்ல இத்த, நான் அந்த மாதிரிலாம் எதுவும். பிரியமா ப்ளீஸ், நீங்க வினய் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை நான் பண்ணது தப்பா இருந்ததுன்னா நீங்க ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. பிரியமா, நீங்க கோவப்படாதீங்க. நான் உங்களை பத்திரமா இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அதனால நான் ஊருக்கு திரும்பி போகலான்னு இருக்கேன். எனக்கு அங்கே நிறைய வேலை இருக்கு, நான் திரும்பி போகணுக்கா. தாமு, நீங்க வந்து இன்னும் 1 hour கூட ஆகலையே, அதுக்குள்ள நீங்க கிளம்புறத பத்தி அப்படி இல்லை சொல்லாத. இல்லக்கா, அது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அதுக்கு நான் கண்டிப்பாக போய் ஆகணும். டே தாமு, என்னடா பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிலாம் எப்போ வேணாலும் போய்க்கலாம். இங்கே பார், நீ ஊருக்கு போலனா நான் உன்னை எங்கேயாவது கூட்டு போறேன். என்ன போலாமா?
நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? இத பாருங்க பாட்டி, எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்க இடத்துல இருந்து பார்த்தா அது கரெக்ட் தான். இப்போதைக்கு உங்களுக்கு எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது மாலதியோட ஹெல்த் தான். உங்களோட எண்ணம் மட்டும் இல்லை, என்னோட எண்ணமும் அதுதான் பாட்டி. மாலதியோட ஹெல்த் சரியாகணும். அது வரைக்கும் நீங்க என்ன உங்க கூடவே இருக்கிற மேல் நர்ஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க. நான் மாலதிக்கு ஹெல்ப் பண்ண எப்பவும் உங்க கூடவே இருப்பேன். நான் சாப்பாடு பரிமாறணும். சரி, நான் அப்போ மாலதிய கூட்டிட்டு வரேன். மோகன், நீ மாலதிய கூட்டிட்டு வா. விஸ்வா, அம்மா சொல்றத தப்பா நினைச்சுக்காத. அவங்களுக்கு விருந்தாளிகளை வேலை வாங்குறதுல இஷ்டம் இல்லை. நான் போய் மாலதியை கூட்டிட்டு வரேன். கண்ணா, சாப்பாடு ரெடியா இருக்குமா? இன்னைக்கு அம்மா உனக்கு பிடிச்ச கோபி பண்ணிருக்காங்க. சித்தப்பா, நீங்க போங்க, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். சீக்கிரமா வந்துருமா, இல்லனா சாப்பாடு ஆறிடும். மாலதி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான். மாலதி எங்க இருக்கா? ஏன் அவ இன்னும் வரல? ஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காமா? இதோ வந்துருவா. பாட்டி, நான் கூட்டிட்டு வரேன். நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, தேவையில்லாம கவலைப்படாத. பார்ட்னர், அங்க எல்லாரும் டைனிங் டேபிள் உனக்காக வெயிட் பண்றாங்க. அது வந்து விஸ்வா, எனக்கு இப்ப பசிக்கல, நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். அப்படி சொல்லாத, இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் ஃபுட் கோபி பண்ணிருக்காங்க, ஆறிட போது, சீக்கிரம் வா. விஸ்வா ப்ளீஸ், எனக்கு இப்ப சுத்தமா பசிக்கல. ஒரு நிமிஷம் இங்க பாரு. பொய்யெல்லாம் உனக்கு சுத்தமா சொல்ல தெரியாது. நீ பொய் சொல்லும் போதே உன் முகம் அதை ஈஸியா காட்டி கொடுத்துரும். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? வலிக்குதா? நீ சைக்காலஜி படிச்சிருக்கே அண்ணா, உனக்கு எல்லாமே தெரியுது. நான் நினைக்கிறதெல்லாம் நீ எப்படி சொல்ற? அப்படி சொல்லணும்னா எனக்கு சைக்காலஜி எல்லாம் தெரியாது, மந்திரம் என்ன தெரியும்? ஓ மாலதியாய நமக.
அது ஆக்சுவலி மால்தியோட கீமோதெரபி சைடு எஃபெக்டால கால்வலியால அவதிப்பட்டா, அதனால தான் நான் தூக்கிட்டு வந்தேன். நீங்க சொல்றது உண்மைண்ணா. மாலதியையே இங்க கூட்டிட்டு வந்தீங்க, சாப்பாடு நாங்க கொண்டு போயிருப்போமே. மாலதிக்கு அப்படி சாப்பிட்றதுல விருப்பம் இல்லை. ஒருவேளை அப்படி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டா அவ தனிமையா இருக்கதா ஃபீல் பண்ணுவா, அதனால தான் அது பாட்டி சிரிச்சு பேசி சாப்பிட்டா இன்னும் ரெண்டு பரோட்டா சாப்பிடுவா. என்ன மாலதி? உன்னோட இந்த வலியை மறைக்கிற பழக்கம் இருக்கே, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. ஏன் என்கிட்ட சொல்லல பாட்டி? அது என்னன்னா, என்னோட கால் வலி இருக்குல்ல, அது இந்த ரிஷிகேஷோட கரண்ட் மாதிரி. எப்ப வரும்னு தெரியாது, எப்ப போகும்னு தெரியாது. நான் என்னதான் பண்றது? ஆனா ப்ளீஸ் பாட்டி, நீங்க மட்டும் டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? உங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அதை மட்டும் என்னைக்கு என்னால தாங்கிக்க முடியாது. உனக்கும் குழந்தைங்க பிறக்கும் இல்லையா, அப்ப நீ தெரிஞ்சுக்குவே. கரெக்டா சொன்னீங்க பாட்டி. இதெல்லாம் மாலதிக்கு மாலதியோட பசங்க வர்றப்பதான் கண்டிப்பா புரியும். அது வரைக்கும் புரியாது. ஏய், இது இது என்ன இது? ஆ, இது உன்னோட கால்வலிக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். இதுல வச்சா உன் கால்வலி குறையும். என்னோட கால் வலியை போக்குறேன்னு பெரிய தலைவலிய குடுத்துருவ. எனக்கு இதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு எடுத்துட்டு போ. இங்க பாரு மாலதி, விஸ்வா தம்பி சொல்றத கேளு. மாலதி கண்ணா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப பெரிய அப்புறம் வெயிட்டான சர்ப்ரைஸ். அங்க பாரு மாலதி. மாலதி மாலதி செல்ல குட்டி. அடேங்க அப்பா, நீ ரிஷிகேஷ்க்கு திருப்பி வர விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுனா நான் இவ்வளவு நாள் அங்க இருந்திருக்கவே மாட்டேன். உடனே திரும்பி வந்திருப்பேன். ரொம்ப சூடா இருக்கே, இப்பவும் எதுக்கு இந்த ஸ்கார்ஃப் மாட்டிட்டு இருக்க? ஒருவேளை நீ உன்னோட முடிய சூடா இருக்கு. விஸ்வா, அட நீ வந்திருக்கன்னு யாரும் என்கிட்ட சொல்லவே இல்ல. உன் முடி நல்லா தானே இருந்துச்சு, எதுக்காக முடி இப்படி வெட்டிட்ட? அது வந்து ஆன்ட்டி, எனக்கு முடி நிறைய வளர்ந்துருச்சு இல்ல, அதனால தான் நான் கட் பண்ணேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஃபேஷன். இந்த ஸ்டைலுக்கு பேரு பஸ்கட். பஸ்கட்? அட நான் பிஸ்கட்ட பத்தி தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பஸ்கட்? என்னங்க, நீங்களும் இதே மாதிரி பஸ்கட் பண்ணிக்கோங்களே. எனக்கு ஏற்கனவே பஸ்கட்டா தான் இருக்கு. நீ கிளம்பு, துணி துவைக்கணும்னு சொல்லல. சரி வரேங்க. மாலதி, நான் ஒரு வேலை பண்றேன், சீக்கிரமா போய் துணி எல்லாம் துவைச்சு வந்துறேன். உங்ககிட்ட நிறைய பேச வேண்டி இருக்கு. அப்புறம் அத்தை, நான் நிறைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன், நிறைய ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன், நிறைய சாமான எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க, வந்து பாருங்க. வாங்க, நான் போயிட்டு வந்துறேன். ஒரு விஷயம் சொல்லவா, எனக்கு இதால வலி குறைஞ்சு நிம்மதியா இருக்கு. எனக்கும் நிம்மதியா இருக்கு. ஏன், நீயும் இதை யூஸ் பண்ணியா? அதுக்கு இல்ல, இப்போ பாட்டி உன்னை என் பேச்ச கேட்க சொன்னாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட்டியும் கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னு. இப்போ அது ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வரலாம்ல, எவ்வளவு நாள் வெயிட் பண்ண வைப்ப? வாய் மூட, பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்ட. நீ அந்த பிளாட்ஃபார்ம்ல ஏறு, உனக்கு எந்த ட்ரெயினும் கிடைக்காது. அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. நான் உன்ன இவ்ளோ தடுத்து நிறுத்தியும் கூட ஏன் என் பின்னாடி வந்துகிட்டே இருக்க? ஒருவேளை நீ வேற ஏதாவது பொண்ணு பின்னாடி போயிருந்தினா இந்நேரம் உன் லைஃபே சூப்பரா செட்டில் ஆயிருக்கும். நான் உடம்பு சரியில்லாத பொண்ணு, சரியா நடக்க கூட முடியல, இன்னைக்கோ நாளைக்கோ சாக கடுக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சு கூட ஏன் பின்னாடி சுத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? எனக்கு எனக்கு வெக்க வரணுமா? உனக்கு தான் வரணும். நான் என் இதயத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இதயத்தை கொடுத்துட்டா உயிரோட இருக்க முடியுமா? முடியாது. அப்ப இறக்க போறவன் நான் தான். நீ என் இதயத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் நான் இறந்துகிட்டே தான் இருப்பேன். ஆனா நான் இதயத்தை திருப்பி வாங்க மாட்டேன். உன்னால திருப்பி கொடுக்க முடியாது. அப்புறம் என்னோட தலையெழுத்துல நான் காத்துக்கிட்டு தான் இருக்கணும்னு இருந்தா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
உங்கள் விஜய். பரவாயில்லையே, நீ ரிஷிகேஷ்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அன்பு அதிகமாயிட்டே போகுது. பேசாம நீ மாசம் மாசம் ரிஷிகேஷ் போயிட்டு வா. சாரி வினய், உங்களோட இந்த ஆசை நிறைவேற போறது இல்ல. என்ன சொல்ற, நீ மாலதி பார்க்க அங்க போவல? போவேன், ஆனா கண்டிப்பா உங்களை கூட கூட்டிட்டு போயிடுவேன். ஒருவேளை மாலதி இங்கேயே வந்துட்டானா? அப்போ இங்க பாரு ஜீவிதா, இந்த வீட்டுல மாலதி மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயம் கூடி சீக்கிரம் ஒன்னும் இல்லாம மறைஞ்சிரும். நான் இருக்கல்ல. அப்படி நடந்தா நல்லா இருக்குங்க. யாரும் வருத்தப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அப்புறம் வினய், இன்னைக்கு நீங்க பெரியமா பேசும்போது அவங்களை எழுத்து பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. பிளீஸ் நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எதிராக பேச மாட்டேன்னு. அதுக்கப்புறமா நீங்க போய் ஷாலினி பெரியமா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஜீவிதா, உன்னோட மனசு யாருக்கும் வராது, அதுவும் இல்லாம நீ இந்த வீட்டு மருமக. யூனோ ஜீவிதா, ஐம் ஷூர் மாலதி கிட்ட கூட உன்னோட குணம் இருக்கு. கண்டிப்பா அவளும் ஒரு நல்ல மருமகளா இருப்பா உன்ன மாதிரி. சரி, எவ்வளவு நல்ல விஷயம்லாம் சொல்லிருக்க, எதுவும் கிடையாதா? வினய், அட கிட்ட கூப்பிடுறியா? இதோ வந்துடுறேன். கிட்ட வந்துட்டேன், இப்போ இதே இல்லையா? இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்க, இதெல்லாம் பத்தாது. ஒண்ணு ஒன்னே ஒண்ணு தானே, வேணா நீ வேணா கண்ண முடிக்கும், இல்ல நான் வேணா. என்னன்னு பார்த்துட்டு வரேன். அடடா, தல்வார் கூட இன்னைக்கு மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மிஸ்டர் வக்கீல் வினய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மிஸ்டர் தல்வார். இங்க பாருங்க, நாளைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு உங்களுக்கு எனக்கும். இந்த நேரத்தில் உடம்பு கொஞ்சம் எனக்கு சரியில்லை, அதுவும் இல்லாம வைஃபும் வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் கண்டிப்பா அவங்க என்ன வெளியே அனுப்ப மாட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம கேஸ் ரொம்ப முக்கியமானது தான், நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர முடியுமா? மிஸ்டர் தல்வார், உங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லையா? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் உங்கள் வீட்டுக்கு வரதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்கள் வீட்டுக்கு வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அப்புறம் மிஸ்டர் வக்கீல் பிணை, நீங்கள் ரொம்ப லக்கி தான், ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி அமைஞ்சிருக்கேன். நான் கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன். ரொம்ப நன்றி மிஸ்டர் தல்வார், நான் உங்களுக்காக என் வீட்டில் காத்துட்டு இருப்பேன். அப்புறம் நாம எங்க விட்டோம்? எங்கேதான் இங்கேனா, அப்ப ஆரம்பிக்கலாமா? நீயா சொல்ற? ஆமா, நான் என்ன சொல்றனோ அதுதான் சரி. அப்புறம் நானும் மத்தவங்க மாதிரி நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் இன்னைக்கு பத்தி யோசிக்க ஆரம்பிச்சேன். இனிமே நான் நாளைய பத்தி யோசிக்க போறதில்ல. நீயும் யோசிக்க வேண்டாம் மாலதி, நீ விஸ்வ கூட வாழ்ந்துடு. இன்னைக்கு நாளைக்கு அப்புறம் உன்னோட வாழ்நாள் முழுக்க அவன்தான் உன்னோட வாழ்க்கை, அவன் தான் உன்னோட சந்தோஷம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு அவனோட காதலை ஏத்துக்கோ மாலதி.
விஸ்வா மாதிரி ஒரு உண்மையான கணவன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ அவன் கூட சேர்ந்து நல்லபடியா வாழணும். அவனுக்கு நீ ஒரு நல்ல மனைவியா இருக்கணும். உன் பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடு. அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையை வாழ பாரு. இந்த உலகத்தை பத்தி நீ மறந்துடு மாலதி. இதை பத்தியும் கவலைப்படாதே.